அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் டான்செட் எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, ரீஃபண்ட் எப்படி வாங்குறது. இப்போ சில பேருக்கு சீட்டு கிடச்சிருந்து ரீஃபண்டு கேட்டிருப்பாங்க, சில பேர் சீட்டே கிடைக்கல அப்படிங்கிறது ரீஃபண்ட். அதை கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எப்படி திரும்ப வாங்குறது, அந்த கட்டணத்தை கல்வி பே பண்ண ஃபீஸ் அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்போ இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அட்மிஷன் ப்ராசஸும் ஓவர். இங்கே இந்த ரீஃபண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற முழு விளக்கம் அதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமான தகவல் அது இருக்கிறது. அதுதான் இதில் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவுன்சிலிங் ஃபீ ரீஃபண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லியிருக்கு. அந்த கேண்டிடேட்டுக்கு வா ரெக்வஸ்டிங் ரீஃபண்ட் வேணுங்கிறவங்க அந்த டெபாசிட் வைக்கிறவங்க நேம் கொடுத்து சொல்லணும், கவுன்சிலிங் அப்ளிகேஷன் நம்பரு, டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், காலேஜ் அலாட்டர் இதெல்லாம் சொல்லிவிட்டு எப்போ அனுப்பி வைக்கணும்னா 31/12/2024 கீழே கண்ட அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் இந்த ரெக்வஸ்டேஷன் லெட்டர். ஓகேங்களா, அதோட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணுன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு, ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் கேண்டிடேட் ஆதார் கார்டு, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, கவுன்சிலிங் ஃபீ ரீஃபண்ட் ரெக்வஸ்டேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மில் வந்துட்டு உங்கள் நேம் எழுதுங்க, நேம் அண்ட் அட்ரஸு, அப்புறம் மொபைல் நம்பரு. 2 ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கு. தி செக்ரட்டரி தமிழ்நாடு எம்பிஎம்சி, இந்த காப்பியை நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்து கூட பண்ணலாம் இருக்குது, இல்லைனா இதே மாதிரி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து இனிஷியல் டெபாசிட் ஃபீ ரீஃபண்டு, டெபாசிட் பண்ண ஃபீ ரீஃபண்ட் வாங்கணும், அதுக்கு தான் அந்த ப்ரொசீஜர். 5000, 1000 இந்த ரெண்டு டைப்பில் கட்டியிருப்பீங்க. அங்கே இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுங்கள், கவுன்சிலிங் அப்ளிகேஷன் நம்பரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐ ஹேவ் பெய்டு கவுன்சிலிங் ஃபீ மோர் தேன் 1 டைம், இந்த என்ன ஆப்ஷனும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் அக்கௌண்ட்டுக்குள்ள நேம், அக்கௌண்ட் நம்பர், இது எதுனா பேங்க்கு, ஓகேங்களா, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் பிரான்ச் நேமு, இதெல்லாம் போட்டு நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேங்களா, சைன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் சொல்லியிருக்க அட்ரஸுக்கு இந்த 31/12/2024 அனுப்பி வைக்கணும். ஒரு முக்கியமான தகவல் ஷேர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சீட்டு கிடைக்காதவங்க, ரீஃபண்டு வேணும்னு நினைக்கிறவங்க இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.